மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் தங்களை ஆதரிக்கிற தங்களுக்கு உதவுகிற ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிர்வாகத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் முறைகேடாக பயன்படுத்துவதால் தான் அரசு துறை நிறுவனங்களை செயலிழக்க செய்கிறார்கள் அரசுத்துறை நிறுவனத்தை அது உயர்தொழில்நுட்பத்தில் வந்து போட்டி போட விடாமல் தடுக்கிறார்கள் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கௌதம் அதானி குஜராத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் நமது பிரதமரின் ஆத்ம நண்பர் அவர் இன்றைக்கு எப்படி உலகத்தின் இரண்டாவது பணக்காரராக உருவானார் இந்த எட்டு வருஷத்தில் அவர் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்பது இந்த நாட்டில் வேலையில்லா இல்லா திண்டாட்டம் பயங்கரமாக ஆடுது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு வேலை திண்டாட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஆனால் எப்படி வந்து இந்த அதானி அம்பானி போன்றவர்கள் மேலும் மேலும் பணத்தை குவிக்கிறார்கள் லாபத்தை குவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஆட்சியாளர்களுடைய உதவியும் அனுசரணையான கொள்கை நிலைப்பாடும் தான் காரணம் மக்களின் வரிப்பணத்திலே செயல்படுகின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் பிஎஸ்என்எல் நிறுவனம் ஆனால் பெற்ற தாயே அதனுடைய குழந்தையை கொல்ல நினைப்பது போல மத்திய அரசின் சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எல் கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசே சீரழிக்க திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் கண்டனத்துக்குரியது குறிப்பாக இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மொபைல் காங்கிரஸ் என்ற மாநாட்டிலே டெல்லியில் தனியார் நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் ஆகிய மூன்றிற்கு மட்டும் அதிநவீன அதிவேக பிஎஸ்என்எல் அதிவேக மொபைல் சேவையை அளிப்பதற்காக இன்றைக்கு ஒரு துவக்க விழா நடத்தியிருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலே இந்தியா நவீனமடைவதிலோ தொலைத்தொடர்பு சேவை நவீனமயம் அடைவதிலோ மக்கள் அதனால் பயன்பெறுவதிலோ எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்லை பின்தங்க வைத்துவிட்டு அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்லுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி டெக்னாலஜி அடிப்படையில் மொபைல் சேவையை அனுமதிக்காமல் மறுத்துவிட்டு தனியார் நிறுவனங்களை அதிவேக நவீன சேவைக்கு அனுமதிப்பது என்பது எப்படி ஒரு நியாயமான போட்டியாக இருக்க முடியும் அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு அன்றாடம் தினம் தினம் சொல்லும் ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் தனியார் நிறுவனங்களோடு போட்டி போடுங்கள் போட்டி போடுங்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் போட்டி போட தயார் ஆனால் போட்டி போடுவதற்கு எங்களை அனுமதிக்க மறுக்கிற மத்திய அரசு எங்களுக்கு சமமான தொழில்நுட்பத்தையும் நிதி உதவியையும் அனுமதியும் தராமல் இருந்தால் எப்படி போட்டி போடுவது உதாரணத்துக்கு இந்தியாவிலே மொபைல் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே தான் அறிமுகமானது இந்தியாவில் தொலைத்தொடர்பு என்றால் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இப்போது அதன் பெயர் பிஎஸ்என்எல் இவைதான் இந்த நாட்டிலே தொலைத்தொடர்பு சேவையை பல நூறாண்டுக்கும் மேலாக மக்களுக்கு அளித்து வருகின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மொபைல் சேவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது எங்களுக்கு அதிலே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது சுமார் ஏழு ஆண்டுகள் கழித்து தான் ரெண்டாயிரத்து ரெண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் மொபைல் சேவையிலே நுழைவதற்கு அன்றைய மத்திய அரசு அனுமதித்தது ஆனால் ஏழாண்டு தாமதத்திற்கு பிறகு அந்த துறையிலே அந்த சேவையில் நுழைந்த பிஎஸ்என்எல் எல்லா நிறுவனங்களையும் பின்தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்திற்கு சட்டென்று முன்னிலையில் சென்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த தனியார் டெலிகாம் நிறுவன அதிபர்கள் இனிமேல் பிஎஸ்என்எல்லை சமமான போட்டியிலே அனுமதித்தால் அது முதலிடத்துக்கு வந்துவிடும் என்பதால் வேண்டுமென்றே அரசின் துணையோடு பிஎஸ்என்எலுக்கு தொழில்நுட்பம் உயர் தொழில்நுட்பம் அதிநவீன தொழில்நுட்பம் கிடைக்காதவாறு செய்தார்கள் அரசாங்கங்களும் தனியார் நிறுவனங்களுக்கு தலையாட்டி பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பட்டினி போட்டார்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் டூ ஜி த்ரீ ஜி அடிப்படையில் தான் மொபைல் சேவையை வழங்கி வருகிறது ஆனால் தனியார் நிறுவனங்களோ ஃபோர் ஜி அடிப்படையில் த்ரீ ஜிக்கும் ஃபோர் ஜிக்கும் நடுவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்போ குவாலிட்டி அதிகமாக இருக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்ஐ டெக்னாலஜியில் இன்ஃபீரியராக உள்ள த்ரீ ஜியில் செயல்பட விட்டுவிட்டு தனியார் நிறுவனங்கள் வியாபார ரீதியாக போட்டியிடக்கூடிய தனியார் நிறுவனங்களை ஃபோர் ஜியில் அனுமதித்தது பத்து வருஷமாக மிகப்பெரிய துரோகமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் சாமானிய மக்கள் இந்த வேறுபாடுகளை எல்லாம் தெரியாமல் பிஎஸ்என்எல் உடைய சேவை சரியாக கிடைக்கவில்லை அதனுடைய சிக்னல் தடைப்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் உண்மையான காரணம் என்னவென்றால் தனியார் நிறுவனங்கள் உயர் உயர்தொழில்நுட்பத்திலே மொபைல் சேவை தருகிறார்கள் கடந்த பத்து வருடங்களாக ஃபோர் ஜியில் அவங்க மொபைல் சேவையை கொடுக்குறாங்க ஆனால் இன்று வரையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் டூ ஜி த்ரீ தான் கொடுத்துட்ருக்கு எப்படி சமமாக போட்டி போட முடியும் போதாததுக்கு இன்றைக்கி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் பிரதமர் மோடி அவர்கள் ஃபைவ் ஜி அதிநவீன அதாவது ஃபோர் ஜியை விட நூறு மடங்கு வேகம் அதிகன்றாங்க ஃபோர் ஜியை விட எல்லா வகையிலும் வேகத்தோடு அதாவது குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் சேவையை குறிப்பாக மூன்று தொலை தொலைத்தொடர்பு தனியார் நிறுவனங்கள் உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் ஐடியா இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டும் இந்த சேவையை தருவதற்கு மோடி அரசு அனுமதிப்பதின் மர்மம் என்ன உள்நோக்கம் என்ன சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எல்லை இன்னமும் ஃபோர் ஜி வழங்க அனுமதிக்காமல் தனியார் நிறுவனங்களை எல்லாம் ஃபைவ் ஜிக்கு அனுப்புகின்ற நோக்கம் தெளிவானது பிஎஸ்என்எல் சீரழிய வேண்டும் பிஎஸ்என்எல்லில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு சென்றுவிட வேண்டும் பிஎஸ்என்எல் உடைய சந்தை பங்கு மார்க்கெட் ஷேர் சரிந்துவிட வேண்டும் கடந்த அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மத்திய அமைச்சரவை யூனியன் கேபினட் என்ன முடிவு எடுத்தது என்றால் ஒரு வழியாக எங்களுடைய கோரிக்கை ஏற்று பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு ஃபோர் ஜி கொடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க யூனியன் கேபினெட் முடிவு அது மத்திய அரசின் முடிவு ஆனால் அந்த முடிவு இன்று மூன்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கும் வரையில் செயல்படவில்லை ஏன் செயல்படுத்தப்படவில்லை அது பிஎஸ்என்எல் தவறாக இல்லை ஒரு நிபந்தனையை போட்டாங்க என்ன நிபந்தனைனால் ஃபோர் ஜி சேவையை பிஎஸ்என்எல் நிறுவனம் ஆத்ம நிர்பார் வழியில் ஆத்ம நிர்பார் என்றால் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் இந்தியாவிலே செயல்படக்கூடிய கம்பெனிகள் மூலமாகத்தான் ஃபோர் ஜியில் செயல்படணுன்ட்டாங்க இந்த நிபந்தனைகள் ஏன் பிஎஸ்என்எலுக்கு மட்டும் தரப்படுகின்றன பத்து வருஷமாக ஃபோர் ஜியில் இருக்கிற ரிலையன்ஸ் ஜியோவோ ஏர்டெல்லோ அல்லது ஓடாஃபோனோ அவைகள் பயன்படுத்தும் ஃபோர் ஜி டெக்னாலஜி ஃபாரின் பேஸ்டு டெக்னாலஜி அவைகள் செயல்படுத்துகின்ற அத்தனை டெக்னாலஜியும் அயல்நாட்டு வெளிநாட்டு கம்பெனிகள் அவர்கள் அதை பயன்படுத்தலாம் ஆனால் அரசு துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் மட்டும் நீங்கள் ஆத்ம நிர்பார் படி சுதேசியாக இருக்கிற உள்நாட்டு தொழில்நுட்பம் வந்தால் அப்போ தான் நீங்கள் பயன்படுத்தணுன்றது ஒரு சமமான போட்டிக்கு அழகல்ல ஆக இன்றைக்கு ஃபைவ் ஜி ஆரம்பிச்சிருக்கார் பிரதமர் ஃபைவ் ஜியில் பார்த்திங்கன்னா எரிக்ஷனு இது மாதிரி வெளிநாட்டு டெக்னாலஜி உள்ள கம்பெனிகள் அயல்நாட்டு தொழில்நுட்பம் தான் இந்த மூணு கம்பெனியும் பண்ணுறாங்க அப்போ வேண்டுமென்றே ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற மத்திய அரசின் போக்கு காரணமாகத்தான் இன்றைக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது சீர்குலைவை எதிர்நோக்கியிருக்கிறது ஆகவேதான் பிஎஸ்என்எல் ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் எங்கள் நிறுவனம் உருவாகி இன்றைக்கு இருபத்தி மூணாவது ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி மூணாவது ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் எங்கள் நிறுவனம் உருவானது எங்கள் நிறுவனத்தின் அந்த நாளில் இன்றைக்கு சென்னை மாநகரில் பத்து பன்னிரெண்டு மையங்களில் எங்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்களிடமோ சந்தாதாரர்கள் வாடிக்கையாளர்களிடமோ பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் கோரிக்கை மனுவை மக்களிடமிருந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கையெழுத்துக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை நாங்கள் ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து விஜயதசமி நாளான ஐந்தாம் தேதி பல ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கையெழுத்து பெற்ற படிவங்களை பிரதமர் அவ அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம் மக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்றால் உங்களுக்கு மலிவான விலையில் சகாய விலையில் உலகத்தரமான தொழில்நுட்பத்தை கொண்டு செல்ல கொண்டு வர அரசின் சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எல் ஆதரியுங்கள் பிஎஸ்என்எலுக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் தரப்பட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பெருவாரியாக பங்கேற்று எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நாட்டின் கண்கள் ஆனால் மோடி அரசு கடந்த எட்டு வருடங்களாக பொதுத்துறை நிறுவனங்களை சீரழிப்பதும் சீர்குலைப்பதுமே முதல் கடமை என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொதுத்துறையை காக்க இந்த தேசத்தை பாதுகாக்க எங்களுக்கு நீங்கள் உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு ஏன் இப்படி பாராமுகமாக பாரபட்சமாக அரசு துறை நிறுவனத்தை நடத்துகிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் தங்களை ஆதரிக்கிற தங்களுக்கு உதவுகிற ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிர்வாகத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் முறைகேடாக பயன்படுத்துவதால் தான் அரசு துறை நிறுவனங்களை செயலிழக்க செய்கிறார்கள் அரசு துறை நிறுவனத்தை அது உயர்தொழில்நுட்பத்தில் வந்து போட்டி போட விடாமல் தடுக்கிறார்கள் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கௌதம் அதானி குஜராத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் நமது பிரதமரின் ஆத்ம நண்பர் அவர் இன்றைக்கு எப்படி உலகத்தின் இரண்டாவது பணக்காரராக உருவானார் இந்த எட்டு வருஷத்தில் அவர் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்பது இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரமாக ஆடுது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஆனால் எப்படி வந்து இந்த அதானி அம்பானி போன்றவர்கள் மேலும் மேலும் பணத்தை குவிக்கிறார்கள் லாபத்தை குவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஆட்சியாளர்களுடைய உதவியும் அனுசரணையான கொள்கை நிலைப்பாடும் தான் காரணம் ஆகவே பிஎஸ்என்எல் என்பது மக்கள் வரிப்பணத்தில் செயல்படக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதில் மக்களுக்கு கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது இது உங்கள் நிறுவனம் உங்கள் வரிப்பணத்திலே நடக்கிற நிறுவனம் உங்கள் நிறுவனம் நன்றாக இருந்தால் நான் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பிஎஸ்என்எல் மொபைல் சேவையில் ஏழு வருஷம் வருஷங்கழ்ச்சி தான் நுழைஞ்சதுன்னு சொன்னேன் ஏழு வருஷம் கழிச்சி நுழைந்ததும் முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா இன்கமிங் காலை ஃப்ரீயாக்குனாங்க நேஷ்னல் ரோமிங்கை ஃப்ரீ ஆக்கினாங்க அது வரையில் இதற்கு சார்ஜி கட்டணத்தை வசூலித்து கொடுத்து கொண்டிருந்த தனியார் நிறுவனங்களெல்லாம் பிஎஸ்என்எல் நுழைவுக்கு பிறகு இந்த அறிவிப்புக்கு பிறகு வேறு வழியின்றி அவர்களும் எங்கள் நிலைப்பாட்டை ஏற்றார்கள் ஆக பிஎஸ்என்எலுக்கு என்பதுக்கு முதலாளி கிடையாது இங்கே லாப நோக்கு கிடையாது சமூக நலன் தேச நலன் மக்கள் நலன் தான் முக்கியம் அப்போ அப்படிப்பட்ட பிஎஸ்என்எல் வளர்வதில் மக்களுக்கு தான் அக்கறை இருக்கணுமே தவிர முதலாளிகள் பிஎஸ்என்எல் அழிவதைத்தான் விரும்புவார்கள் முதலாளிகளின் பாதுகாவலாருக்கு அரசாட்சி நடத்துபவர்களும் பிஎஸ்என்எல் வளரக்கூடாதான் என்பார் நினைப்பார்கள் ஆகவே பிஎஸ்என்எல்லை பாதுகாப்பதில் மக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன்